எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்கெண்டில் எங்களுக்கு வந்து திடீர்னு மட்டன் சாப்பிடணும் போல இருந்தது. ஸோ அதை உடனே எடுத்து டக்குன்னு வீட்டில் சிம்பிளாக ஒரு மட்டன் குழம்பும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக மட்டன் சுக்காவும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும், ஹரி வந்து அன்றைக்கி தமிழ் கிளாஸ் போனான், ஸோ அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். வீடியோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா சாட்டர்டே காலையில் அப்படி லீவ் அப்படிங்கிறதுனால வந்து எல்லோரும் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே வந்து ஹரி வந்து தமிழ் ஸ்கூல் போகிறான். இங்கே வந்துட்டு இதுக்கு முன்னாடி அவன் அந்த ஸ்கூல் போனதில்லை. ஸோ இந்த வருஷம் வந்து மழலை அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு நாங்கள் அவனுக்கு சேர்த்து விட்டோம். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஆன்லைன் போய்கிட்டு இருந்தது, இப்போ வந்து இன் பர்சன் கிளாஸ். ஸோ அதுக்கு வந்து 10 to 12 இருக்கும், வாரத்துக்கு ஒரு நாள் சாட்டர்டே மட்டும் இருக்கும். அது 10 மணி தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எந்திரிச்சதும் பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பணியாரமும் கருப்பட்டி பாகும் நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து திரும்ப அடுத்து எல்லாருக்கும் கருப்பட்டி சாரி பணியாரம் பண்ணோம்னா லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு மட்டும் ஒரு பேட்ச் ஊற்றி கொடுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் கான்ஃப்ளெக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டேன். திரும்ப அவனை விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு பேரும் திரும்ப பணியாரம் சாப்பிட்டோம். கொஞ்சம் சுட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டோம். ஆதிரன் பார்த்திங்கன்னா ஹரி என்னென்ன பண்ணுறானோ அப்படியே காப்பி பண்ணி பண்ணுவான். ஸோ அவன் என்ன கேட்குறானோ அதையும் கேட்பான், அவன் பண்ணுறத பண்ணுவான், அவன் பண்ணுற சேட்டையும் பண்ணுவான், அவன் பண்ணுற நல்லதையும் பண்ணுவான். ஸோ அப்படி இந்த ரெண்டாவது பசங்க எல்லாருமே அந்த மொதல் பசங்களை பார்த்து தான் அப்படியே வளருங்க. பசங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, நானும் கொஞ்சமாக ஏன்னா பசிக்கும் இல்லையா அங்கே போயிட்டு வர்றதுக்கு, அதனால் கொஞ்சம் கான்ஃப்ளெக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டேன். கிளம்பி போனோம். வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் தான். இந்த தமிழ் ஸ்கூல் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இதுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து வாலண்டியர் தான். நம்ம இப்போது நம்ம கூட நினச்சோம் அப்படின்னா போய் அங்கே டீச்சர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாலண்டியர் சர்வீஸ் தான். பசங்களுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஃபீஸ் நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது பே பண்ணிக்கணும். அந்த ஃபீஸ் கூட எதுக்கு அப்படின்னா அவங்க சப்ளை கொடுப்பாங்க, ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாம் அந்த புக்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அது வந்து அதுக்காக அந்த ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஹரியை வந்து விட்டுட்டு 10 மணிக்கு, ஏன்னா ஃபஸ்ட் டே ஸ்கூல் அப்படிங்கிறனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, எல்லோரும் கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால விட்டுட்டு போகிற வழியில் அன்றைக்கி மட்டன் சாப்பிடணும் போல் இருந்தது. ஸோ போகிற வழியில் அப்படியே போய் கறி நல்லா இருந்தால் எடுக்கலாம், ஏன்னா இங்கே மட்டன் அமைகிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், நல்ல கறி அமைகிறது. அன்றைக்கி போய் சும்மா அந்த கடையில் போய் பார்த்தோம், நல்ல கறியாக இருந்தது, அப்போ தான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வாங்கிட்டு வந்துட்டு லஞ்சுக்கு வந்து நான்வெஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் மட்டும் ஒரு 1/2 கிலோ மட்டும் வாங்கினோம். ஒரு டைம் தான் பண்ண போகிறோம், நான் ஈவினிங் நைட்டுக்கெல்லாம் வச்சுக்க மாட்டேன், ஒரு டைம் தான் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ வந்து எங்கள் ரெண்டு பேர் மேக்ஸிமம் நாங்கள் ரெண்டு பேர் தான் சாப்பிடுவோம். பசங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து டேஸ்ட் பார்ப்பாங்க, அதனால் ரொம்பலாம் வாங்கலை. ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுமே ஒரு ரவுண்டு பணியாரம் சுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் நெக்ஸ்ட்டு ஒரு ரவுண்ட், நான் வந்து ஆல்ரெடி கான்ஃப்ளெக்ஸ் சாப்பிட்டு போயிட்டேன், திரும்பவும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இது வந்து 3rd trimester இல்லையா, அதனால் அடிக்கொருக்கா பசிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ நானும் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து 2 hours ஆயிடுச்சு, 12 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஹரியை கூப்பிட்டுட்டு வர வழியில் வந்து அவனுக்கு கார் வாஷ்லாம், கார் கொஞ்சம் வேக்யூம்லாம் போட வேண்டியிருந்தது, ஸோ பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கார் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. ஹரியை கூப்பிட போகிறதுக்கு முன்னாடியே சின்ன வெங்காயம்லாம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் ரசத்துக்கு வந்து புளியை வந்து நல்லா சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்கு வந்து தண்ணியை வந்து வேக சூடு பண்ண வச்சுக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம அடுத்தடுத்த வேலைகள்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு லீவு அப்படிங்கிறனால அவங்க கையில் வச்சே தான் அன்றைக்கி வீடியோ எடுத்தாங்க. ஸோ ரொம்ப நேரம்லாம் ஆகலை லன்ச் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குக்கரில் 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் நம்ம நல்லா க்ளீன் பண்ண மட்டன், தேவையான அளவு உப்பு,
ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ராசஸ் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக, அது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணி வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து மட்டன் கொஞ்சம் தண்ணி வெளியே வரும், ஸோ தண்ணி எதுவும் ஊற்றாமல் ஒரு 5 minutes வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கிட்டேன். இது தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு சாதத்துக்கு, ஸோ ஊற வச்சுருந்த அரிசியும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஒரு 5 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் மட்டன் வந்து மூடி வச்சு வேக வச்சுருந்தோம், ஸோ அதுலேருந்து லைட்டாக தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கும். அதுக்கப்புறம் நல்லா நம்ம சூடு பண்ண வாட்டர், ஹாட் வாட்டர் வந்து மட்டன் முங்குற அளவுக்கு, ஏன்னா நான் குழம்பு வைக்க போகிறேன் மட்டன் குழம்பு, ஸோ அதுக்கு தண்ணி வந்து நான் ஊற்ற போகிறதில்ல, இந்த வேக வச்ச தண்ணியை தான் இது பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான அந்த மட்டன் முங்குற அளவு தண்ணி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 6 whistles விட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டெய்லி ஒரு பயிறு சாப்பிடுவேன், ஸோ அதுக்கு அந்த தட்டாம்பயிரை வந்து மதியம் வாக்கில் நான் ஊற வச்சிட்டேன் அப்படின்னா அது கொஞ்சம் ஊறிடும், வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு இது வந்து 3rd trimester ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஸோ அப்பப்போ பசிக்குது. இப்போ தான் கொஞ்சம் பணியாரம்லாம் சாப்பிட்டேன், அதுக்குள்ளே சரி பசி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பனானா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துக்கிட்டேன். மட்டனில் 6 whistles வந்துருச்சு, ஸோ அதை எடுத்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு அந்த மசாலாலாம் நம்ம கையில் நல்லா வறுத்து அரைச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கு 3 teaspoons பெப்பர், 2 teaspoons மல்லி, 2 teaspoons சோம்பு, 2 teaspoons சீரகம், 3 சின்ன பீஸ் பட்டை, 4 கிராம்பு. இதை ஃபஸ்ட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கிட்டேன். கருக விடாமல் வறுக்கணும், இல்லைனா அந்த ஸ்மெல்லில் அந்த பொடியில் கருகின ஸ்மெல் அப்படி இருக்கும். அது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 2 காஷ்மீர் ரெட் சில்லி, 2 நார்மல் ரெட் சில்லி போட்டு, ஏன்னா ரெட் சில்லி போட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, ஸோ அது போட்டு ஒரு நிமிஷம் அந்த சூட்லேயே நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா வறுபட்டுறோம். அதை வந்து நான் ஆற வச்சுக்கிட்டேன். மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 teaspoon நெய், 1 teaspoon நல்லெண்ணெய் போட்டு அதை நான் சூடு பண்ண வச்சுக்கிட்டேன். இங்கிட்டு மல்லிப்பொடி வீட்டில் காலியாகிடுச்சு, ஸோ மல்லி வந்து நல்லா வறுத்து நானே மல்லிப்பொடியெல்லாம் மல்லிப்பொடி சீரகப்பொடி பெப்பர் இதெல்லாம் வீட்டில் நானே வறுத்து அரைச்சிக்குவேன், ஸோ அதை வறுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டேன். மட்டன் பார்த்திங்கன்னா விசில் போனதுக்கப்புறமா அதை வந்து அந்த தண்ணி தனியாகவும் கறியை தனியாகவும் எடுத்து பிரித்து வச்சுக்கிட்டேன். சுக்காவுக்கு என்ன நெய் காஞ்சதோ அதில் நல்லா கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை போட்டுட்டு, கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது ஒரு 1/4 cup அளவு சின்ன வெங்காயம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும், ஸோ அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கிட்டேன். இங்கிட்டு சைட் பை சைடாக குழம்பு, மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு, இது வந்து கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு, ஸோ அதுக்கு வந்து நல்லெண்ணெய் 1-2 tablespoons ஊற்றி சூடு பண்ண வச்சுக்கிட்டேன். அங்கிட்டு ரைஸும் ரெடி ஆயிடுச்சு, ஸோ அதை எடுத்து வடியை வச்சுக்கிட்டேன் எப்பயும் போல். குழம்புக்கு அந்த நல்லெண்ணெய் சூடானதும் அதில் வந்து 1/2 teaspoon சீரகம், 1/2 teaspoon சோம்பு போட்டுட்டு திரும்ப 1/2 cup அளவு சின்ன வெங்காயம் போட்டு, சின்ன வெங்காயத்தில் பண்ணால் தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஸோ சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு வெங்காயம் வதங்குற அளவு விட்டுக்கிட்டேன். ஸோ சுக்காவுக்கு நான் அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, மசாலா வறுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா பொடியை அரைச்சி அதை தனியாக ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். 4 அடுப்பு இருக்கனால இப்போ வீடியோ எடுக்க ஹஸ்பண்டும் அன்றைக்கி லீவ் அப்படிங்கிறனால எனக்கு வந்து டக்குன்னு சமையல் பண்ணி முடித்த மாதிரி இருந்தது, ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கே எனக்கு 1 hour ஆகும், எக்ஸ்ட்ரா 1 hour ஆகும் சமையல் பண்ணி முடிக்கிறதுக்கு. சுக்காவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு, ஸோ அதில் 1 teaspoon இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதோடய பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கிட்டேன். அங்கிட்ட மல்லிப்பொடிக்கும் அரைச்சி அந்த பாக்ஸில் நான் போட்டு வச்சுக்கிட்டேன். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் அதில் 1 tablespoon நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ண உடனேவும் அந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதை வந்து கொஞ்சம் பீசஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதும் அந்த கறி வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா மட்டனோட தண்ணி, அது கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். அதுவும் கொஞ்சம் ஹாட் வாட்டரும் ஊற்றி
மீடியம் டு லோ ஃப்ளேமில், ஏன்னா ஆல்ரெடி வேக வச்ச மட்டன் தான், ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ மூடி வச்சுக்கிட்டேன். குழம்புக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். மட்டன் சுக்காவுக்கு அரைச்ச மசாலா வந்து மீதியை வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் அதை யூஸ் பண்ணிக்குவேன், கெட்டு போகாது, ஒரு 2 மாதம் வரை கெட்டு போகாது. அதுக்கப்புறம் அந்த மட்டன் குழம்புக்கு வந்து கிராமத்து சைடில் மட்டன் குழம்பு, மட்டன் எலும்பு குழம்பு இதுக்கெல்லாம் வந்து கத்திரிக்காய் போட்டு வைப்பாங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் ஒரே ஒரு கத்திரிக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி தக்காளி போட்டேன் இல்லையா, அதுக்கு அடுத்தாப்பில் அந்த எண்ணெயிலேயே போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். ஸோ குழம்புக்கும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா மீதி உள்ள அந்த மட்டன், வேக வச்சிருந்த மட்டனை வந்து அதை நான் கட் பண்ணலை, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 டீஸ்பூன் வீட்டில் நாங்கள் வீட்டில் ஊர்லேருந்து வந்து அரைச்ச குழம்பு பொடி. அப்படி வீட்டில் இல்லாதவங்க கடையிலையே குழம்பு பொடின்னு விற்கும் நிறையா பிராண்டில், ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒரு 3 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மசாலாவை மட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அது எல்லா தண்ணியுமே அந்த குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டேன் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு, ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா அதுக்கு வந்து தேங்காவும், தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். அரைச்சிட்டு அந்த குழம்புல மட்டன் குழம்புல ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில், ஆல்ரெடி வேக வச்ச மட்டன் தான் ஸோ ரொம்பலாம் விசில் விட அவசியம் இல்லை, 2 விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் விட்டுக்கிட்டேன். இங்கிட்டு சுக்கா பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுக்கா வந்து அடுத்து ஹை ஃப்ளேமில் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி வெந்த மட்டன் ரொம்ப ப்ரஹாடாயிடும். ஸோ லைட்டாக வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு மட்டும் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அடுப்பில் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை போட்டு அதே பாத்திரத்தோடையே அப்படி மூடி வச்சோம் அப்படின்னா சாப்பிடும்போது அந்த லாஸ்ட்டாக வந்து நாங்களாம் அந்த சாப்பாட்டில் ரைஸ் போட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி அதனால் அதே பாத்திரத்தில் அப்படி மூடி வச்சுக்கிட்டேன். குழம்புக்கும் வந்து விசில்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி அந்த ஹீட்லே வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டேன். ரசத்துக்கு எப்பயும் போல் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அந்த தாளிச்சதோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா திக்கான புளி கரைசல் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு 1/2 கப் புளி தண்ணியை வந்து ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அவ்வளோ வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் ரசப்பொடி, அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த புளியோட பச்சை வாசனை போகும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டேன். அன்றைக்கி நான் பண்ண அந்த 3 டிஷ்ஷுமே வந்து திடீர்னு பண்ணக்கூடியது, ஸோ ரொம்பலாம் வேலை கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணிடலாம், அவசர சமையல் கூட சொல்லலாம். ஆனால் பட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஊர் சைடு சாப்பிட்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ரசம் கொதிக்கிற கேப்பில் வந்து பாத்திரத்தெல்லாம் விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள்லாம் ஆரம்பிச்சுட்டேன். இங்கிட்ட வந்து ஹரியும் ஆதிரனும் நல்லா விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக அதில் வந்து 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி இலை தூவி விட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரசம் வந்து திடீர் ரசம் சூப்பராக சாப்பிட்லாம். அந்த ரசத்தோ அந்த மட்டன் குழம்பு சுக்கா இல்லை இந்த ரசம் வச்சு வெறும் சுக்கா வச்சு கூட சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். குழம்புக்கு பார்த்திங்கன்னா விசில் போயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் மிதந்து சூப்பராக வந்திருந்தது. நல்ல பசி. ஸோ பசங்களுக்கும் நான் இடையில எதுவும் சாப்பிட எதுவும் கொடுக்கல, இல்லைன்னா சாப்பிட மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாப்பிட்றதுக்கும் பாய் விரிச்சுட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆ
எப்பயுமே பசங்களுக்கு ஊட்டணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட்றணும், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக பசங்களுக்கு ஊட்டணும். நம்ம ஃபஸ்ட்டு பசங்களுக்கு ஊட்டுறதுக்கு உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பசியெல்லாம் போயிடும், அதுக்கப்புறம் நம்மளாலேயும் சாப்பிட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். குழம்பு அதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ டிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.